سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذاكرين الله كثيرا والذاكرات، أعد الله لهم مغفرة وأجرا عظيما. قال النبي صلى الله عليه وسلم: من قال لا إله إلا الله دخل الجنة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்ல முஃமினின்களின் அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது ஆணையும் குறித்து பெண்ணையும் குறித்து அல்லாஹ் தனித்தனியே சொல்கின்றான். அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்கள் வஸ்தாகிரீன் அல்லாஹ் கசீரம் வஸ்தாகிராத், அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்கள், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் அஜ்ர, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னிப்பையும் ஜன்ன சுவனத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப சொர்க்கம் யாருக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது? அல்லாஹுவை அதிகமாக நினைவில் கொள்வர்களுக்கு. அப்ப திக்ர் என்பது 24 மணி நேரமும் நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவு நீங்காமல் இருப்பதற்கு தான் திக்ர் என்பது. வாயால சொல்வது ஒரு பயிற்சி, நாவால் சொல்வது ஒரு பயிற்சி, ஆனா உள்ளத்தில் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் நம்மை செயல்பட வைத்திருக்கின்றான். அவன் தான் நம்மளை பார்க்க வைக்கிறான், கேட்க வைக்கின்றான் என்பதை உணர்வதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள்னா, அதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா போதும்னா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கு. அதை இஹ்லாஸான முறையில் சொல்றது. இஹ்லாஸ்னா என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிய வரணும். இப்ப முதல்ல சொன்னமா இல்லையா, அல்லாஹு தஆலா நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான், அவன்தான் நம்மை செயல்பட வைக்கின்றான், நமக்கு வரக்கூடிய நன்மைகள், நாம் செய்யக்கூடிய நன்மைகளும் அவன்தான் தருகிறான், தீமையிலிருந்து தற்காத்துக் கொள்வதும் அவன் செய்கிற பாதுகாப்பு தான் என்ற எண்ணத்தை கொள்றதுதான் அந்த, அப்படி சொல்றதுதான் அந்த லாயிலாக இல்லா. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் இந்த லாயிலா இல்லல்லா தான் வளர்க்கிறாங்க. அப்ப தொழுகை ஃபர்ல் இல்ல, ஜக்காத்து ஃபர்ல் இல்ல, நோம்பு ஃபர்ல் இல்ல, ஹஜ் ஃபர்ல் ஆகல. அப்ப லாயிலா இல்லல்லா ஒரு வரியில அதனுடைய விளக்கத்தை சொல்லி முடிக்கக்கூடிய விளக்கம் அல்ல. அது ஆழமான விஷயமாக அது இருக்கின்றது. அல்லாஹ் தன் திருமறையிலே கூறும் பொழுது லாயிலா இல்லல்லா சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, அன்னஹு லாயிலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹை விளங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்ல. அப்ப அல்ல விளங்கக்கூடியது என்ன? வானத்தையும் பூமியையும் படைத்தது காபிர்களும் அல்லாஹ் என்று தானே சொன்னாங்க. அவங்க அல்லாஹ்வை தூரமாக்க வச்சிடும், அல்லாஹ் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்ப நாம என்ன விளங்குறது? அல்லாஹ் நம்மளுடன் இருக்கின்றான், நம்மை நம்மாக காட்டிக்கொண்டிருக்கிறது அல்லாஹ் தான். நம்மளுக்கு சொந்த வஜூத் இல்லை, நம்மை நம்மாக காட்டிக்கொண்டிருப்பதும் அல்லாஹ்தான் என்பதை விளங்க வேண்டும். அதுதான் இஹ்லாஸ். அப்ப இஹ்லாஸ் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய உதவி அதுக்கு பின்னாடி வந்துடும். ஒரு ஆபித் ஒருவர் வழியில கடக்கக்கூடிய இடையூறு செய்யக்கூடிய ஒரு மரத்தை அகற்றுவதற்கு, பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்காக அதை அகற்ற முற்படுகின்றார். சைத்தான் மனித உருவில் வந்து அவர் செய்ய வேண்டாம் என்று தடுக்கின்றான். ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுச்சு. ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தவுடன் ஆபிது ஜெயிச்சர்றார். ஜெயிச்சவுடன் அப்ப இந்த சைத்தான் மனித உருவில் இருந்த சைத்தான் சொன்னான், நான் உனக்கு தினமும் ஒரு பொற்காசு தருகிறேன், இந்த மரத்தை அப்படி உற்று எடுக்க வேண்டாம். அப்ப அவரு இஹ்லாஸா செய்ய வந்தவரை கவனத்தை திருப்பி விட்டுட்டாங்க. உலக ஆசையின் மூலமாக சைத்தான் வழி கெடுக்கிறது அப்படிதான், உலக மோகத்தை காட்டித்தான் நம்மை வழி கெடுப்பாங்க. அப்ப ஆபிது சரி பொற்காசு, அன்றைக்கு பொற்காசை தந்துட்டாரு, போயிட்டார். மறுநாளைக்கு ஒரு நீ படுக்கையில் அந்த பொற்காசு இருக்கும்னு சொல்லிட்டாரு. மறுநாள் பார்த்தா இல்ல, இப்ப நம்மளை ஏமாத்திட்டாரு, அப்ப அந்த மரத்தை எடுத்து போட்டுருவோம்னு சொல்லிட்டு வர்றாரு.
மரத்தை எடுக்கப் போகும்போது மீண்டும் அந்த சைத்தான் மனித உருவில் வருகின்றான். இருவருக்கும் சண்டை ஏற்படுகின்றது. இப்பொழுது சைத்தான் ஜெயிச்சிட்டான். அந்த ஆபீது கேட்டார், நேற்று நான் உன்னை மகித்தேன், இன்னைக்கு நீ எப்படி ஜெயிச்ச? நேத்து நான் தானே ஜெயிச்சேன், உன்னை வீழ்த்தினேன். அப்ப சைத்தானே சொன்னான், நேத்து வந்தது அல்லாவுக்காக வேண்டி. அப்ப அதுதான் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸ் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைத்து விடும். இன்னைக்கு வந்தது நீ பொற்காசு கிடைக்கலன்னு வந்திருக்க, அதனால அது போயிடுச்சு, அந்த உதவி போயிடுச்சு. அப்போ அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டியாக வேண்டி அதை நியத்து வச்சிட்டோம்னாலே இங்க இழந்ததுக்கு பகரமாகவும் அல்லாஹ் பலதை தருவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவனத்தை திருப்பிய குதிரைகளை பூரா அர்ப்பணிச்சாங்க. குர்ஆன்ல வருது, தொழுகை கலாவாயிடுச்சு, அவங்களுக்குள்ள தொழுகை கலாவாயிடுச்சு. அது திசை திருப்பினது என்னதுன்னா குதிரை. அப்ப அந்த குதிரை நம்மை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் திருப்பி விட்டது என்று குதிரையை பூரா அர்ப்பணிச்சார்கள். அல்லாஹு தஆலா குதிரையை விடவும் வேகமாக செல்லக்கூடிய காற்றை வசப்படுத்திக் கொடுத்தார். அப்ப அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் இழக்கும் பொழுது அதை விட சிறந்த ஒன்றை தருகின்றான். எதிரியோடு மல்யுத்தம் செய்து அவனை வீழ்த்தி அவனை கொல்லுவதற்காக வாளை அலீரலீலா தாலான் ஓங்கும் பொழுது கீழே கடந்த எதிரி அலீரலீலா தாலாவுடைய முகத்துல காரி உமிழ்ந்துட்டான். காரி உமிழ்ந்தவுடன் அவனை கொல்லாம விட்டுட்டான். அவன் தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டான். பிற்காலத்தில் அவன் கேட்கிறான், என்ன நல்ல கொல்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சத, ஏன் நீங்க கொல்லாம விட்டுட்டீங்க? நான் வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் உன்ன கொல்ல வந்தேன், நீ என் மீது காரி உமிழ்ந்தவுடன் எனக்கு கோபம் வந்துடுச்சு. அப்ப அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறதுல என்னுடைய சொந்த கோபமும் கலந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த செய்யலை. அப்போ ஒரு நல்ல காரியமா இருந்தா கூட அதுல அல்லாஹ் அல்லாதது கலக்கும் பொழுது அதை செய்யாம விட்டுருவாங்க. அல்லாஹ் அல்லாத காவண்டி செய்யும் பொழுது அந்த இஹ்லாஸ் தவறும் பொழுது அதை செய்யாம விட்டுவிடுவார்கள் என்பதை நமக்கு சாலிஹீன்கள், சஹாபிகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த பல படிப்பினைகள் அதில் இருக்கிறது. அப்ப திக்ர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸினுடைய விளக்கத்தை மாத்திரம் சொல்றேன். நாம துவா கேட்காமலேயே அல்லாஹ் நம்மளுடைய ஹாஜத்துக்களை பூரா நிறைவேற்றுறது ரெண்டு தான், ஒன்று குர்ஆன், ஒன்று திக்ர். குர்ஆன் ஓதுனா ஒருத்தர் துவா கேட்கிறான், கேட்கக்கூடாதுன்னு இல்லை, அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ் சொன்ன ஹதீஸ குதுசி. அல்லாஹ் சொல்கின்றான், ஒருவர் துவா கேட்கிறார், ஒருவர் குர்ஆன் ஓதுகிறார் அல்லது திக்ர் செய்கிறார், அந்த துவா கேட்பவனுக்கு கொடுப்பதை விட சிறந்ததை இந்த திக்ரில் இருக்கிறவனுக்கு நான் கொடுப்பேங்க. அப்போ துவா கேட்பதை விடவும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற வைக்கக்கூடியது இதுதான். இது குர்ஆனின் வழியாகவே நம்மளுக்கு கேட்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறு வயதில் ஃபிரௌன் டெஸ்ட் வச்சானா இல்லையா, அந்த நெருப்பு கங்க வைத்து, அதனால அவர்களுக்கு நாக்கில் ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டுச்சு பேச்சில். இப்ப நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்புறான். அப்ப நபியாக அனுப்பும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பதான் கேட்கிறாங்க, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, என் நெஞ்சத்தை விரிவாக்கிவை, வஹல்லுல் உக்தத்தை, நாவினுடைய தடங்களை நீ நீக்கிவை, என்னுடைய பேச்சை விளங்க செய் மக்களுக்கு, என்னுடைய சகோதரனை எனக்கு வலுவூட்டிவை என்று சொல்லி, அது எதுக்குன்னு அவங்க சொல்றாங்க, கை நுசப்பிஹக கதீரன் உன் அதுக்குறத கதியா, உன்னை அதிகமாக திக்ர் செய்வதற்கும் உன்னை தஸ்பீ செய்யறது. அல்லாஹ் உடனே அதை நிறைவேறிட்டான். இவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து பேச்சாளராக போய் நல்ல பேசுறதுக்காக வேண்டின்ட்டு அவங்க சொல்லல. காரணம் என்ன சொல்றாங்க, உன்னை தஸ்பீஹ் செய்வதற்கும் உன்னை திக்ர் செய்வதற்கும் எனக்கு இதை செய்யுங்கிறான். அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொண்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான், அவர்கள் அல்லாஹ் இடத்துல பிச்சளத்தை கேட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அந்த உணவுகளை எல்லாம் பார்த்து அந்த இடத்துல அவர்கள் துவா செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா உனக்கு குழந்தை உண்டுன்னு சொல்லி சோபனம் சொல்லிட்டான். இப்போ யஹ்யா அலி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தள்ளாத வயசாயிடுச்சு எனக்கு, என் மனைவி குழந்தை பெறக்கூடிய காலத்தையும் கடந்துட்டாங்க, அதனால எனக்கு ஒரு சின்ன அத்தாட்சி தான் அப்படின்னு கேட்டான். சந்தேகத்திற்கு இல்லை, ஒரு மனசு திருப்திக்காக வேண்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நீ
மரணித்தவரை உயிர்ப்பிக்கிறான் எனக்கு காட்டு அப்படின்னு உடனே அவன் நீ நம்பலையான் அல்லாஹ் இல்ல நீ எத்தனை என்ன கல்வி உள்ள சாந்தி பெறதுக்கு தான் கேட்கறாங்க. நான்கு பறவைகளை அறுத்து அதனுடைய இறைச்சியை மிக்ஸ் பண்ணி நாலு மலையில வச்சுட்டு கூப்பிடுன்னு சொன்னாங்க. அது மாதிரி கூப்பிட்டதாக வருதா இல்ல? அது மாதிரி சக்கரை அலேசனா எனக்கு ஒரு சின்ன சாந்து தாங்க. மனைவி கர்ப்பமாகணுமா அவன் குழந்தை பிறக்குமாங்கிறத ஒரு மனசுக்கு ஒரு உறுதி வரணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் தாலா சொன்னா அல்லாஹ் தாலாட்ட இவங்க இப்படி கேட்டதுக்காக அல்லாஹ் சொன்னா மூணு நாளைக்கு உங்களுக்கு பேச முடியாது. மூணு நாளைக்கு அத்தாட்சி எப்படி கொடுத்துருக்கான்? மூன்று நாள் உங்களால பேச முடியாது. ஆனா திக்ர் செய், அதிகமா திக்ர் செய்யுங்க. திக்ர் செய்யறதுக்கு முடியும், உலக பேச்சு பேசுறதுக்கு தான் முடியாது. திக்ர் செய்யறதுக்கு முடியும், மற்றவங்களையும் திக்ர் செய்யறதுக்கு செய்கையால சொல்லுங்க, வாயால சொல்லக்கூடாது, அது உலக பேச்சாயிரும். அப்போ இது ஊமையாகல, அவங்க உலக பேச்சுக்கு மட்டும் பேச வராது, திக்ர் செய்யணும் எல்லாம் சொல்றான். திக்ர் செய்யும் போது பேச வருது, மற்றவர்களையும் என்ன செய்யறாங்க, பேச வைக்கிறான். அப்போ இயற்கையை மீறி ஒன்று நடக்கணும்னா நாமும் திக்ர் செய்யணும், நம்மளை சூழ உள்ளவர்களும் திக்ர் செய்யணும். அப்ப சக்கரி அலைசாலத்துக்கு குழந்தை பிறந்துச்சு. சூரத்து தாஹாவுல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், காலை மாலை சூரியன் அஸ்தம உதயமாவதற்கு முன்பு, சூரியன் அஸ்தமமாவதற்கு பின்பு, அதுக்கப்புறம் மகரிபுக்கு பிறகு, இரவு ஆனா அல்லைடி வாத்ரா பன்னார், பகலினுடைய இரு ஓரங்களிலும் நீங்க திக்ர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த திக்ர் செய்யறது மூலம் நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபத்தர்லா, நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். அல்லாஹ் தாலா நான் பொருந்திக் கொள்வேன்னு சொல்லல, அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். அப்படின்னா என்ன, உங்களுடைய நாட்டை தேட்டங்கள் போற உங்களுக்கு கிடைச்சிரும் அர்த்தம். இம்மையிலையும் கிடைச்சிரும், மறுமையிலையும். நம்ம எப்படி பொருத்தம் நம்மளுக்கு வரும், நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துகள் பூரா நிறைவேறும் பொழுது நம்ம திருப்தி வருவோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொன்ன வாக்கு அது, திக்ர் செஞ்சா நீங்க பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிரும் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், தன் திருமறையிலே கூறுகின்றான். பெருமானாரை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா ரலி அல்லாஹு தஆலா என சொல்லும் பொழுது அவங்க எல்லா நேரத்திலும் அவர்கள் அல்லாஹை திக்ர் செஞ்சு கொண்டே இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அவங்க ஒட்டகத்துல டபுள்ஸ் போவாங்க, சமயத்துல பின்னால உட்கார்ந்து உள்ள யா முஆத் என்று கூப்பிடுவாங்க, இல்ல பைக் யாரோ சொல்லலாம் என்று அவங்க சொல்லுவாங்க. அப்ப அவங்க எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கிறதுல ஒரு விஷயம் என்னன்னா, உன்னுடைய நாவு எப்பொழுதும் திக்ரினுடைய நினைவிலேயே இருக்கட்டும், அப்படி நினைஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அப்ப அல்லாஹ் உன் கூட இருப்பான், அல்லாஹ் உன் கூட இருப்பான். அப்ப அல்லாஹுவை திக்ர் செய்து நம்முடைய நாவை ஈரப்படுத்திக் கொண்டே இருங்கள் அப்படின்னு சொன்னா அந்த பழக்கம் நம்மளுக்கு தொடர்ந்துமானா சக்கராத்துடைய ஆள்ல நாவு வறண்டு போறதுதான் அதனுடைய அடையாளம். இந்த திக்ரில் உள்ளவங்களுக்கு வறண்டு போவாது, திக்ரில் உள்ளவர்களுக்கு அந்த ஈரப்படுத்துங்கன்ற சொல்ல சொல்லிட்டாங்கல்ல, அப்ப திக்ரின் மூலமாக அந்த சக்கராத்தினுடைய ஹாலில் நாவு வறண்டு போகாது. அப்போ அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாங்கிற வார்த்தையை மரண தர்வாயில் உள்ளவங்களும் சொல்லும்படியாக உதடு ஒட்டக்கூடிய வார்த்தைகள் அதுல இல்லை, புள்ளி உள்ள வார்த்தை இல்லை. வாயை பிளந்துகிட்டே நீங்க லா இலாஹ இல்லல்லா சொல்லலாம், மரண கர்கராவுல கூட லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல முடியும். அப்படித்தான் அந்த ஒளிமயமான வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. அப்போ அதன் மூலமாக உங்களுக்கு தாகம் ஏற்படாது, உங்களுக்கு தொண்டை இந்த ஈரமாகவே இருக்கும் என்பதும் அதனுடைய ஹதீசனுடைய ஒரு உட்கருத்தாகவும் இருக்கின்றது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லும் பொழுது, மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது வானமும் பூமியும் ஒரு ஆபத்தை உண்டாக்குறதுக்கு ரெடி ஆகும். ஏன்னா அல்லாஹ் தடுத்திருக்கிறான், எப்படி துணிஞ்சு மனிதன் பாவம் செய்யறான் அவைகளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் தடுத்திருக்கிறான், இவன் எப்படி பாவம் செய்யறான் என்று சொல்லும் பொழுது திக்ர் செய்யக்கூடிய அங்கங்க ஒரு நடக்குதா இல்லையா, இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ் தஆலா இடத்துல மலக்குமார்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த திக்ர் செஞ்சவங்களின் மூலமாக எல்லாத்தையும் காப்பாத்தணும், மலக்குமார்கள் துவா செய்யறதாக
இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்ப நாம விக்கிர செய்யும் பொழுது நம்முடைய சுற்றுப்புறங்களும் காப்பாற்றப்படுகிறது, நம்முடைய குடும்பங்களும் காப்பாற்றப்படுகிறது என்பதை நாம 24 மணி நேரமும் இந்த நினைவில் இருக்கணும். மறந்து போகும் இது ஏற்கதான், திருப்பி ஆவப்படுத்தணும். 24 மணி நேரம் தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா மலக்கா போயிருவோம் நம்ம. ஒரு சஹாபி என்ன செய்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ஹல்லலாங்கிற சஹாபி, அவங்க என்ன செய்யறாங்க, நாஃபக ஹல்லலா நாஃபக ஹல்லலான்ட்டு வர்றாங்க. ஹல்லலா முனாஃபிக் ஆயிட்டாரு. அவங்க சிறந்த சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எதிர்கொள்றாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கும்போது அவங்க ஆகிரத்தை பத்தி சொல்லும் பொழுது, வறுமையை பத்தி சொல்லும் பொழுது, கபரை பத்தி சொல்லும் பொழுது அப்படிலாம் உள்ள நடுங்குது, வெளியில போன உடனே அதெல்லாம் மறந்து போயிருத அப்படின்னு சொன்னா, அபூபக்கர் சித்தியில தான் எனக்கும் அப்படிதான் இருக்குது, வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போவோம்னு ரசூலுல்லாஹ் சபையில சொல்றாங்க. இதுதான் ஈமானுடைய அடையாளம். ஈமானுடைய வந்து வந்துதான் போகும், ஒரே அடியா வந்தா மலக்குமார்கள் உங்களை வந்து என்ன செய்வாங்க, முசாபா செய்வாங்க. அப்ப இடவெளில நீங்கத்தான் செய்யும், மறக்கடிக்கத்தான் செய்யும், நப்சு வந்து இழுக்கும், சைத்தான் வந்து என்ன செய்வான், கோடு போடுவான். சைத்தான் எல்லாம் நோம்புல விலங்கிடப்படுதா இல்லையா, மனிதன் தவறு செய்யாமல் இருக்கிறானா? நோம்புல சைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்று ஹதீஸில் வருது. ஆனா மனிதன் தவறு செய்யக்கூடிய தவறு செய்யத்தானே செய்யறான். ஏன்னா சைத்தான் ஏற்கனவே நப்ச பழக்கப்படுத்தி வச்சிருக்கான். இப்படி எப்படி நீ செஞ்சுக்க, நான் ஒரு மாசம் லீவில் போறேன், நீ பாத்துக்க என் பொறுப்ப என்று அவன் சைத்தான் நப்சு டோப்படைச்சான். நப்சு அதை விட கெட்டது, சைத்தானை கெடுத்ததே நப்சு தான். சைத்தானை இன்னொரு சைத்தான் கெடுக்கவில்லையே, நப்சு தானே கிடைத்தது. எனவே நப்சுக்கு உடைய தீங்கு நல்லதை செய்யறாத மாதிரி செய்து அதை மோசமானது கிரகம். ஹவுசல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள், நிறைய மாணவர்கள் அவங்கள்ட்ட ஓதி இருக்கிறாங்க, இரவு தொழுகைக்காக வேண்டி அவங்க எழுந்து தொழுவும் பொழுது ஒரே ஒரு மாணவர் மட்டும் தகஜத்தோட வந்துட்டார், எல்லா மாணவர்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அவன் தொழுது முடிச்ச உடனே அந்த மாணவர் ஹவுசல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் சொன்னாங்க, எல்லா மாணவர்களும் தூங்குறாங்க, நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹவுசல் ஆலம் சொன்னாங்க, நீனும் தூங்கி இருக்கலாம, இப்படி சொல்றதை விட நீ தூங்கி இருக்கலாம், ஏன்னா இது அதை விட கெடுது, தொழுனதை விடவும் இப்படி சொன்னது புறம், எனவே நீ தூங்கி இருந்து அந்த நன்மையை சம்பாதிச்சிருக்கலாம். அப்ப நப்சு இருக்குத, நல்லதை செய்ய சொல்லி அதை விட அதள பாதாளத்தில் நம்ம உள்ள கொண்டு போய் தள்ளிவிடும். ஆனால் நப்சுடைய விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நப்சுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். அன்னை ஆயிஷா சித்தீக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குத்துப்பட்டு மரண தர்வாயில, ஆயிஷா சித்தீக்கா வீடு தான் அந்த பச்சைக்குப்பா இருக்கக்கூடிய வீடு, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் கொடுத்த வீடு, அங்க தான் அடங்கப்படணும்னு பிரியப்படுறேன் என்று மகன்ட கேட்டு விட்டாங்க. அப்துல்லாஹி பின் உமர் ஆயிஷா சித்தீக்காட்ட போய் அவங்க திரை மறைவில் கேட்கிறாங்க, பாப்பா வந்து மரண தர்வாயில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்திலையும் அபூபக்கர் சித்தீக் நாயகி பக்கத்திலையும் அடங்கிறதுக்கு பிரியப்படுறாங்க அப்படின்னு ஆயிஷா சித்தீக்கா அனுமதிச்சிட்டாங்க. அனுமதிச்சவுடன் இதை வந்து அனுமதிச்சிட்டாங்கன்னு உமர் அலி இல்லா தலான்னு சொல்லுவாங்க. உமர் அலி இல்லா தலான்னு சொன்னாங்க, நான் இப்பவும் ஹலீஃபா தான், நான் இறந்ததுக்கு அப்புறம் நான் மையத்து, நான் ஜனாசா, இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை போய் கேளுங்கிறாங்க. அவங்க எவ்வளவு பேண்டதில் இருக்காங்க பாருங்க. இறந்த பின்பு மீண்டும் போய் கேட்டார்கள். அப்பதான் அன்னை ஆயிஷா சித்தியாக்கா சொன்னாங்க, நான் என்னுடைய கணவருக்கும் மத்தியிலையும் என்னுடைய தந்தைக்கு மத்தியிலும் அடங்கிறதுக்கு என் நப்சு விரும்புது, அதற்கு மாற்றம் செய்கிறேன், உமர் அலி இல்லாதெல்லாம் அங்கே அடக்குங்க. எவ்வளவு பெரிய தியாகத்தை, அது எவ்வளவு பெரிய ஒரு இது, அதை விட்டு கொடுக்குறாங்க நப்சு விரும்புதுன்ட்டு. ஆக நப்சு விஷயத்தில் நாம் ரொம்பவும் எச்சரிக்கையாக வேண்டும். அந்த நினைவோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சகல ஹாஜத்துகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது எண்ணத்தோடையும், துக்கர் செய்யக்கூடியவர்களாக உள்ளவர்களில் நாமும் ஒருவராக ஆக வேண்டும் என்ற எண்ணத்திலோடு நாம் துக்கர் செய்வோம். ஃபாயிலம் அன்னஹு அஃதலு துக்கர் இந்த உலகத்தோட அமல்கள் முடிஞ்சிரு, மறுமையில் அமல் இருக்கானா அருமக அமல் கிடையாது. சாதாரண மனிதர், நபிமார்கள், சஹாபிகள்,
வலிமார்கள் இவங்களை தவிர மற்றவங்க கபருக்கு நம்ம பொது மையஸ்தானுக்கு சலாம் சொல்றோமா இல்லையா? நாம தான் சலாம் சொல்லுவோம், அவங்க பதில் சலாம் சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் பதில் சலாம் சொல்வது கூட ஒரு இபாதத்து, அந்த இபாதத்தை கூட அவங்க செய்ய முடியாது. ஆனா நபிமார்களை தவிர மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல தொழுததாக பார்த்ததாக மேராஜுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க தொழுதிருக்காங்கன்னா அமல் செய்ய முடியுது. அப்ப எல்லாத்திலயுமே விதிவிலக்கு உண்டு, எல்லாவற்றிலையுமே. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி அல்ல. எல்லா கற்களும் மாணிக்க கற்கள் ஆக முடியுமா? அப்ப மனிதர்கள் அல்லாஹ் தாலாவே குர்ஆன்ல சொல்லலாம், தில்க ருசுல் ஃபல்லல்னா பாலஹும் அலா பால், சிலரை சிலரை விடவும் மேன்மையாக்கி வச்சிருக்கோம் நல்லா குர்ஆன்ல சொல்றோம். அப்ப அப்ப சாதாரணவர்கள் மௌத்துக்கு பின்னால அமல் செய்ய முடியாது. அந்த சாதாரணவர்களுக்கு நல்லவர்களா இருந்தா அவர்கள் என்ன செய்ய முடியும்? குர்ஆன் ஓத முடியும், திக்ர் செய்ய முடியும், சலாம் சொல்ல முடியும். அல்லாஹ் திருமறையில சொல்றோம், சோனவாசிகள் சலாம் சொல்லிக்கிடுவாங்க, திக்ர் செய்வாங்க. திக்ர் எப்படி செய்வாங்கன்னா, திக்ர்னா ஒரு வேலையாயிருது. அப்ப சோனவாசிகளுக்கு வேலை கிடையாது, வேலைன்னா பழுவாயிருமே. அப்ப அவர்கள் இந்த உலகத்திலே திக்ர் செஞ்சதுனால மூச்சு விடும் பொழுதும் மூச்சை இழுக்கும் பொழுதும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அவர்கள் பயிற்சியாகி அதுவே திக்ராயிருக்கும். இது சுரவாசிகளுடைய அடையாளமே அதுதான். மூச்சு இழுக்கும் பொழுதும் அல்லாஹ், வெளியில விடும் பொழுதும் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்றாலே ஒளிதான். அப்ப நீங்க அல்லாஹ் ஒளியை உள்ள இழுக்கிறீங்க, ஒளியை வெளியில விடுங்கிறீங்க. அப்ப உங்க உடலுக்குள்ள அல்லாஹ் 100 சமாவாதி வந்தால் வானம் பூமியினுடைய ஒளியாக அல்லாஹ் இருக்க. அல்லாஹ் வேறு, அல்லாஹுடைய பேர் வேறு இல்லையா? அல்லாஹ் என்றாலே அல்லாஹ் தான். அல்லாஹ் நீங்க உள்ள எழுத்தா ஒளி உள்ள போகுது. அந்த பயிற்சியை சஹாபிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொடுத்ததுனால தான் இந்த உலகத்திலேயே சொர்க்கவாசிகள் செய்த அமல் அவங்க செஞ்சதுனால தான் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினாங்க. ஏன்னா சொர்க்கவாசிகள் தானே அப்படி செய்வாங்க. அது அவங்க எங்க செஞ்சாங்க? அவர்களெல்லாம் அவர்கள் சோனத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார். அப்ப அந்த பயிற்சியை நாம் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரமாவது படுக்க போகும்போது, நாம் கடைசியா படுக்க போறோம், ஓதுறது எல்லாம் ஓதிட்டு மூச்சு எடுக்கும் பொழுது அல்லாஹ் வழியில விடும்போது ஃபாஸ் அண்ட் ஃபாஸ் திக்ர் என்று ஆன்மீகவாதிகள் சொல்லி தருவாங்க. கொஞ்ச நேரம் அந்த பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி நாலா வட்டத்துல கூடும், கொஞ்சம் கொஞ்சமா கூடும். வண்டியில போறீங்க, அந்த பயிற்சியோட போங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துடும். அந்த பயிற்சி வர பெற 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 இயற்கையாவே என்ன செஞ்சிடும், அந்த இது பழக்கத்துக்கு வந்துட்டா நாம இந்த உலகத்திலேயே சொர்க்கவாசியாக அல்லாஹ் தஆலா ஆக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அந்த பயிற்சியை நடைமுறைப்படுத்துவதற்கான பயிற்சி முகாமாக நாம் இப்ப சொல்லுவோம், அல்லாஹ் 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 அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد.